அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது பண தடையை நீக்கக்கூடிய மந்திரத்தை பத்தி பார்க்க போறோம். ஒருத்தரோட ஜாதகத்துல பண தடை தோஷம் இருந்தா அந்த தோஷத்துக்கு சரியான பரிகாரம் பண்ணணும். பண தடை தோஷம் அப்படிங்கிறது ஒருவரோட ஜாதகத்துல லக்னம் இரண்டாவது இடமான தனஸ்தானமும் நாலாவது இடமான வீடு அமைப்பு ஸ்தானமும் அவங்களுக்கு பாதிக்கப்பட்டிருந்தா அவங்களுக்கு செல்வம் சேராத தோஷம் இருக்கும். இது போல தோஷம் உள்ளவங்க எவ்வளவு முயற்சி பண்ணினாலுமே அவங்களுக்கு எவ்வளவு பணம் வந்தாலுமே அந்த பணம் நிக்காம தொடர்ந்து செலவாயிட்டே இருக்கும். இது போல இருக்கிறவங்க செய்ய வேண்டிய ஒரு பரிகாரங்கிறது வள்ளி தேவானை கூடிய முருகப்பெருமானோட ஆலயத்துக்கு போய் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில 6 மணி இல்லாட்டி மாலையில 6 மணிக்கு நீங்க போகணும். போய் சுத்தமான பசுமை கொண்டு தீபம் நீங்க ஏத்தணும். பசு நெய் சுத்தமானதா இருக்கிறதான்னு பாத்துக்கோங்க. ஏன்னா இப்ப கோவில்ல விற்கக்கூடிய நெய் கூட சுத்தமான நெய் கிடையாது. அதனால நீங்க கையோட நெய் எடுத்துட்டு போறது நல்லது. அந்த நெய் விளக்குல ஏத்தி 1 மணி நேரம் விளக்கு எரியற மாதிரி பாத்துக்கோங்க. அப்ப உங்களுக்கு தேவையான அளவுக்கு நெய் எடுத்துட்டு போய்க்கோங்க. விளக்கை நீங்க ஏத்திட்டு சன்னிதானத்திலேயே அந்த விளக்குக்கு முன்னாடி அமர்ந்துட்டு ஓம் சரவண பவ அப்படின்னு தொடர்ந்து 1 மணி நேரம் ஜெபிச்சுட்டே இருங்க. நீங்க ஜெபிக்கும் போது உங்களோட கண்ணை மூடாம உங்களோட கண்ணை வந்து அந்த விளக்கோட ஒளிய பார்த்து நீங்க ஏண்டணும். இது போல பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம்னா ஜாதகத்துல உள்ள தடைகள் நீங்க ஆரம்பிச்சு செல்வம் சேர ஆரம்பிக்கும். இது ஒரு ஜாதக பரிகாரமாகவும் இருக்கும். உங்களுக்கு அருகில வள்ளி தேவானை கூடிய முருகனோட ஆலயம் இல்லை அப்படிங்கிறவங்க உங்களோட வீட்டுல கூட நீங்க இதை வச்சு பண்ணலாம். ஆனா கோவில்ல பண்ணா அதற்கான பலன் ரொம்ப வேகமா உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இது போல நீங்க 9 செவ்வாய்க்கிழமை பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா எல்லா விதமான கஷ்டங்களும், அதாவது பண சம்பந்தப்பட்ட எல்லா விதமான கஷ்டங்களுமே உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். நன்றி, வணக்கம்.